காலையிலேயே இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரக தண்ணி. நல்லா சுடு தண்ணியில் வெறும் வயிற்றுலேயே கருஞ்சீரக தண்ணி தான் நான் போட்டு இன்றைக்கி நான் மட்டும் குடிக்க போகிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து ஒரு உப்புக்கல் அளவு தான் வந்து அந்த கருஞ்சீரக பொடி எடுத்து போடணும். இதை வந்து ரெண்டு ஆற்ற ஆற்றி வெறும் வயிற்றுலேயே நான் இன்னைக்கு குடிக்கிறேன். எனக்கு உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சி நான் குடிக்கிறேங்க. நான் இது வந்து மற்றவங்க யாருக்காகவும் சொல்லலை, இன்றைக்கி நடந்ததை மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன். எப்பவும் போல் வெயில் ஏறி ஏறி வருது, அப்படியே தக தக தகன்னு மின்னிக்கிட்டு இப்போ தண்ணியை பிடிச்சி வச்சாதான் அது வெயில் ஏறி வரும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு கிடைக்கும். அதனால் இப்போ தண்ணியை பிடிச்சி எட்ட வச்சுருவோம். இப்போது நான் வந்து ஒரு 100 கிராம் வந்து கருஞ்சீரகம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து ஓமம் போட சொன்னாங்க, அப்புறம் வெந்தயம் போட சொன்னாங்க. நான் எதுவுமே போடலை, ரொம்ப ஈஸியாக வந்து அந்த கருஞ்சீரகத்தை மட்டும் போட்டு நல்லா அப்படியே வறுக்கணும். அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். இது வறுக்கும் போது ஓமம் வாசனை அடிக்குது. இது வந்து எனக்கு நான் எதுக்கு இதை வந்து குடிக்கிறேன்னா, நம்ம வந்து எப்படி அது பெண்களாக யாராக இருந்தாலும் 40 வயசுக்கு மேலே குடித்தா நல்லதுன்னு சொன்னாங்க. சரி, நல்லதுன்னு சொன்னாலே நம்ம வந்து குடிக்கிறது தானே, சுகருக்கு பிபிக்கு எல்லாத்துக்குமே நல்லது. மெயினான விஷயம் நம்ம வந்து அந்த தலை குளிக்கிறது வந்து தள்ளி தள்ளி போகுதுன்னா நம்ம வந்து இந்த கருஞ்சீரக பொடியை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. அது இல்லாமல் நம்ம உடம்புல வந்து கொழுப்புலாம் இருக்கும் இல்லையா, அது அப்படியே வழித்து எடுத்துகிட்டு போயிடுமா. பார்க்க தானே போகிறோம், வழித்து எடுத்துகிட்டு போகிறதா போகலையான்றது இந்த கருஞ்சீரக பொடியை நம்ம யூஸ் பண்ண பிறகு இதோடய ரிசல்ட் எப்படி இருக்குன்றத நம்ம சொல்லுவோம். ஆனால் இது வந்து வாரத்துக்கு 3 நாளைக்கு 2 நாளைக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும். அதுவும் ஒரு கொஞ்சமாக, அதாவது ஒரு உப்பு ஒரு கல் இருக்குல்ல அந்த அளவு மட்டும்தான் எடுத்து போட்டு குடிக்கணும். அதிகமாக குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எனக்கு உடம்புக்கு வேணுன்றதுனால நல்லதுன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு இதை ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கு இந்த வேலை தாங்க, நல்லா அம்மியில் நல்லா அப்படியே பட்டு மாதிரி நுணுக்குனா தான் நல்லாயிருக்கும். ஆனால் இது பார்க்கும் போது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் அரைச்சி எடுத்துருந்தா கறி மாதிரியே இருக்குதா. இது வந்து புதுசாக நான் இன்றைக்கி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ தான் இந்த கருஞ்சீரகத்தையும் நான் பார்த்தே இருக்கிறேன், இவ்வளோ நாள் கூட நம்ம பார்த்ததில்லை. இன்றைக்கி இப்போ தான் நானே இந்த கருஞ்சீரக வாங்கிட்டு வந்து வறுத்த பொடியை பார்த்துருக்குறேன். இப்போ என்ன நினைக்கிறேன்னா, நம்ம நயன்தாரா குட்டி ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க, அம்மா நம்மளுக்கு சோறாக்கி போடாத என்ன பண்ணிகிட்ருக்காங்க பாருன்னு அவன் வந்து கிச்சனில் படுத்துக்கிட்டே நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாள், கண்ணாலே பேசுவாள். இப்போ நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு, நல்லா வாசனையும் வந்துடுச்சு, நல்லா வறுத்துக்கலாம். முக்கியமாக பெண்களுக்கு மட்டும் இந்த கருஞ்சீரக பொடி வந்து ரொம்ப நல்லதுன்னு சொன்னதுனால நான் வந்து இப்போ வறுத்து பொடியாக்க போகிறேன். இதை அப்படியே ஒரு தட்டில் கொட்டிக்கலாமா, நல்லா சூடாக இருக்கு, புடி துணி வச்சு எடுத்து கொட்டிடுவோம். நல்லா சூடாக இருக்கு பாருங்கள், சூடு நல்லா ஆறின பிறகு அம்மியில் அரைச்சிக்கலாம். காலையிலேயே வந்து எப்பவும் போல் கஞ்சி தான் வச்சுருக்கிறேன், பச்சரிசி கஞ்சி தயிர். இப்போது அம்மியில் கொட்டி நம்ம அப்படியே நுணுக்கலாமா, எல்லாத்தையுமே அப்படியே கொட்டிடுவோம். அரைக்கிறது கொஞ்சம் ஈஸின்னு நினச்சேன், கடைசியில் வந்து அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அம்மிலாம் ஏற்கனவே கழுவி தொடச்சி எடுத்து வச்சிட்டேன், வெயிலில் வந்து அம்மி சீக்கிரமாக காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அரைச்சிருப்போம். இவங்களை பற்றிய எவ்வளோ அழகாக வெளியில் வந்து ரோடை பார்த்துக்கிட்டே உட்காஞ்சிருக்காங்கன்னு, என்னடி தங்கா ஜாலியாக தான் இருக்குது, வெளியில் இருந்தால் அவளுக்கு ஜாலியாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அரைச்சிருக்கலாம், நான் தான் எல்லாத்தையுமே கொட்டிட்டேன், ஏன்னா ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். கொஞ்சம் நுணுக்கிறது வந்து நல்லா கஷ்டம்தான், தண்ணி ஊற்றாத அரைக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எது எப்படியோ நல்லா அப்படியே பட்டு மாதிரி கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்டு அரைப்போன்னு நான் அரைச்சிட்ருக்கேன். ரொம்ப நாள் ஆகுது அம்மியில் அரைச்சி, ரொம்ப நாள் ஆனதுனால ரொம்ப அரைக்கிறது கஷ்டமாக தெரியுது. நம்ம இது வந்து முன்னாடி அரைச்சிக்கிட்டே இருக்கும் போது தெரியல, இப்போ இன்னும் புதுசாக தெரியுது அம்மியில் அரைக்கும் போது.
நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்கள். பாதி இப்போ நயன்தாரா குட்டி உள்ளே போன்னு சொன்னாலும் போக மாட்டுறாங்க, வெளியே உட்காந்துருப்பா வெயிலில். நம்ம தான் வெயிலில் உட்காந்து இதை அரைச்சிட்ருக்கோம்னா அவள் எதுக்கு தான் வெளியில் உட்காந்துருக்கானே தெரியல. நம்ம வெளியில் வரோம் அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி அவள் வந்துடுவா. நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள், அவ்வளோதான். அப்படி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்போம். போதும் அரைச்சதுன்னு நினச்சி நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு அதாவது கண்ணாடி பாட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அதில் கொட்டி வச்சுப்போம். எல்லாத்தையுமே எடுத்து போட்டுப்போம். எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம், அதனால் நான் வந்து இந்த கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுட்டேன். இப்போ சுடுதண்ணி நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள், நல்லா சூடாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது வந்து கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக போடணும், அள்ளி போட்டுறக்கூடாது, கம்மியாக போடணும். தேன் இருந்தால் கலந்து குடிக்கலாம், தேனெல்லாம் கலந்து குடிக்கிற அளவுக்கு இல்லை, அப்படியே குடிச்சிட்டோம். இதுதான் இன்றைக்கி காலையில் எனக்கு சாப்பிட்டது நல்ல வைத்தியம்.